இன்னொருக்கு வணக்கம். எனக்கும் அமைச்சருக்கும் என்ன பழக்கம்னு நிறைய பேருக்கு உள்ள யோசிச்சுட்டே இருக்கீங்க. நாங்கள் ஒரே ஊருக்காரங்க மட்டும் இல்லை, ஒரே தெருவுக்காரங்க. அவர் குடியிருந்த தெரு தான் ஒரு மூணாவது வீட்டில் நான் இருந்தேன். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பள்ளியில் தான் படித்தோம், மாட்டை ஸ்கூல்லு. இந்த கிரவுண்டில் தான் விளையாடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டு எனக்கு ரொம்ப பரிச்சயமானது. இங்கே இருக்க புளியாமரத்துலாம் புளியங்க அடிக்கிறது தான் மேஜர் வேலை எனக்கு. ஒரு மலர் நினைவுகள் மாதிரி இந்த இடத்துல அவர் வந்து ஒரு அமைச்சராக வந்து உட்காந்துருக்கும் போது அவர் உள் மனசு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கடந்த காலங்களை எவ்வளோ நினச்சி பார்த்து பாரு, நினச்சா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஒரு சாதாரண சின்ன நடிகை, என்ன இன்னும் ஒரு நட்பு ரீதியாக எங்கே பார்த்தாலும் அதே அன்பு, அதே அரவணைப்பு. நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க கேட்குறதுக்கு இல்லை. நிறைய பேருக்கு இந்த குணம் இருக்கிறது இல்லை, அது அமைச்சர்கள் இருக்குது. எனக்கு இது புத்தக வழியில் இல்லை, இந்த சபைக்கு வந்தோன்னே பெரிய பயம் வந்துடுச்சு. எவ்வளோ பெரிய சபை இது, நம்ம கிரிக்கெட் பிளேயர் ஸ்ரீகாந்த் அவர். நாங்கள்லாம் கிரிக்கெட்டை கற்றுக்கிறதுக்கு ஆரம்பித்த பேரில் அவர் தான் எங்களுக்கு கனவு நாயகன். அவர் எப்படி ஆடுறாருன்னு பார்க்குறது தான் எங்கள் வேலை. என் பையனுக்கெல்லாம் சொல்லிடுவேன், சாரை கபடிடா எப்படி ஆடுறாருப்பார். நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டேன். என் பக்கத்தில் உட்காந்தவர் சுந்தர், அவர் மைக்ரோ சாஃப்ட்வேர். அப்புறம் வெங்கட், அவர் வந்து எனக்கு சினிமாவில் நல்லா பழக்கம். இவ்வளோ நல்லா பேசுவார்லான்னு தெரியாது. அற்புதமான மேடை. இந்த மாதிரிலே என்னை கூப்பிட்டு உட்காந்துருக்கேன். புத்தகத்துக்கும் பாண்டியராஜனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? நானும் ரெண்டு புத்தகம் எழுதியிருக்கேன். தேடல் ஒரு புத்தகம் இருந்தேன். என்னுடைய சினிமா வாழ்க்கைன்னு வர தகுதிகள்லாம் போராட்டத்தை தான் எழுதினேன். அதை வெளியிடுறேன். அன்னைக்கு வெளியிடுற அன்னைக்கு காலையில் மேகம் அப்படியே கதை இருட்டாந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக தூரல். என்னடா நம்ம புத்தகம் வெளியிடுறோம், எல்லாம் பிரியாணிலாம் போடலான்ட்டு பிரியாணிலாம் ரெடி ஆகுது. பிரியாணிக்கார சொல்கிறோம், சார் அடுப்பு பத்து ரூபா வானமா, ஏன் எல்லாம் மழை வந்துடு சார். சரிய பரவாயில்லையா, மழை வந்துடும் சொல்லாத வராது பத்தவை. அப்புறம் தார்பாயெல்லாம் போட்டுவிட்டு பிரியாணி ரெடி ஆகுது. கூட்டம் வருவாங்கலாம் பார்த்தா அப்படி காணவே காணும். முதல் ரோ, நம்ம முதல் ரோ ஆகுங்களே கடைசி ரோடு ஒருத்தர் அப்படியே மாற்றி மாற்றி உட்கார வைக்கிறேன். என்னடா அது இன்னும் கூட்டமே காணும்னு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 12:30 அப்படியே கூட்டம் வந்தது. மழை நின்று போச்சு, எனக்கு உயிரே வந்தது. அப்போது எல்லாம் அந்த விழா நல்ல மாதிரியாக முடிஞ்சு. அவனுக்கு பயம் வந்துச்சு. ஒரு விழா வைக்கிறதுனா சாதாரண இல்லைப்பா, அன்றைக்கி மழை வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, கூட்டம் நல்லா வரணும், எல்லாருக்கும் சந்தோஷ மூடில் இருக்கணும், அப்போ தான் அந்த புத்தக வழியெல்லாம் நல்லா இருக்குன்னு. அதுக்கடுத்து ஒரு புத்தகம் எழுதினேன், தூக்கம் வராத போது செஞ்சித்தவை. இதை சென்னையில் வைக்கக்கூடாது, மழை கிழ வந்து பிரச்சனை வரும். சரி இதை மதுரையில் வச்சோன்ட்டு மதுரையில் வச்சேன். மதுரையில் கூட்டம் வந்தது, புத்தகம் வெளியிட போகிறாங்க. ஞான சம்பந்த ஐயா இருக்காங்க பக்கத்தில், அவர் ஃபோனில் ஐயோ ஐயோ அண்ணா என்ன சார், சென்னையில் கடல் உள்ளே வந்துச்சாங்க சுனாமி. எனக்கு திக்குன்னாச்சு. என்னடா நம்ம புத்தகம் எழுதுனா மழை வருது, இடி அடிக்குது, வெள்ளம் வருது, சுனாமியாக வந்துச்சா. நம்ம புத்தகம் எழுதுறது இயற்கைக்கே பிடிக்கலையா, நம்ம இன்னும் எழுதவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற கட்டி வச்சிட்டேன். அப்புறம் தெரியுது நம்ம புத்தகத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு. ஏன்னா புத்தகம் எழுதும்போது பல இடையூறுகள் வரும், அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எழுதணும். இவருக்கு தலைக்கு மேலே வேலை, எவ்வளோ வேலைகள் இவர் என்னென்ன வேலை பார்க்குறாருன்னு யோசிச்சாவே நமக்கு தலை சுற்றுது. ஆனால் இதுலேயும் அக்கறையோடு இந்த புத்தகம் எழுதியிருக்காருன்னா, இவர் நடக்கவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நடக்கவே கூடாதுன்றவர் தான் இன்றைக்கி ஓட்டப்பந்தயத்தை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதுதாங்க அமைச்சர். சாதாரண விஷயம் இல்லை, எந்த விஷயமும் முடியும், நடக்கும், செஞ்சிடுவோம் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தைரியமாக இருக்கு. அவர் நட்பு வட்டாரங்களை பாராட்டுறது, எல்லாரையும் அரவணைச்சு போகிறது, எதுக்கும் அதிர்ச்சி ஆகாமல் சந்தோஷமாக பார்க்கறது, இதுதான் அவருடைய வெற்றி. இந்த வெற்றியை நாம் எல்லாம் சேர்ந்து கொண்டாடணும். இந்த புத்தகம் பல ஆயிரம்ல பல லட்சக்கணக்காக விற்று உலகத்தில் நம்ம அமைச்சிருக்க நல்ல பேர் வரணும். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.